கார்த்திக் தீபா சீரியல் டிசம்பர் 27 எபிசோடுக்கான ப்ரமோ தாங்க. இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சிதம்பரம் நேராக கார்த்தி தீபாட்ட பேசுகிறாங்க. தீபா கேட்குறாங்க, ஏய் நீ யாருன்னு நினச்சி என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு. அதுக்கு சிதம்பரம் சொல்கிறாரு, ஏம்மா பல்லவி, நீ பேசுகிறது தீபான்னு தெரியும், நீ பாடிக்கிட்டு இருக்கிய அந்த பொண்ணு பேருன்னு தெரியும், அந்த பொண்ணு பேர் பல்லவி அப்படின்னு தெரியும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டுட்டு தீபா சொல்கிறாங்க, எப்படி என்னுடைய பேர் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்க, அப்போ சிதம்பரம் சொல்கிறாரு, உன்னுடைய ஃபுல் ஹிஸ்ட்ரி எல்லாமே தெரியும், நீ உன் தம்பிக்காக தான் இப்படி பாடிக்கிட்டு இருக்க, அந்த ரூபமும் அந்த கோகிலாவும் சேர்ந்து தான் உன்னை இப்படி பாட வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு எல்லாமே எனக்கு தெரியுமா அப்படின்னு. இதை கேட்டுட்டு தீபா சொல்கிறாங்க, இதெல்லாம் உன்கிட்ட சொன்னது யார், ரூபாவா அப்படின்னு. அதுக்கு சிதம்பரம் சொல்கிறாரு, அதெல்லாம் யாரும் சொல்லலை, இது மாதிரி என்னுடைய எதிரிகளோட டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறது தான் என்னுடைய ஒரு மிகப்பெரிய புத்திசாலித்தனம், கண்டிப்பாக வந்து நீ என்கிட்டேருந்து தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்ல, அப்போ தீபா கேட்குறாங்க, இப்போ எதுக்காக எனக்கு கால் பண்ண, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு. அதுக்கு சிதம்பரம் சொல்கிறாரு, இங்கே பாருமா, எனக்கு ஒன்றும் வேணாம், நீ எனக்காக என் கம்பெனிக்கு ஒரு பாட்டு பாடி கொடுக்கணும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு தீபா சொல்கிறாங்க, உன் கம்பெனிக்கு நான் பாட்டு பாடி கொடுக்கணுமா, வாய்ப்பே இல்லை அப்படின்னு. அப்போ சிதம்பரம் சொல்கிறாரு, அது அப்படின்னா ஓகே, உன் வீட்டுக்கு நேரடியாக வந்து அந்த அபிராமி அம்மா உன் மாமியார்கிட்ட, நீ தான் பல்லவி, இது மாதிரி எல்லாரையும் ஏமாற்றிக்கிட்டு இருக்க அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம தீபா ரொம்ப ஷாக் ஆகி, இப்போ உனக்கு என்ன தான் வேணும் அப்படின்னு கேட்க, அப்போ சிதம்பரம் சொல்கிறாரு, நீ எனக்காக ஒரே ஒரு பாட்டு பாடி கொடு, முக்கியமாக கார்த்தியோட கம்பெனிக்கு பாட்டு பாடக்கூடாது அப்படின்னு. இதை கேட்டுட்டு தீபாவும் வேறு வழியே இல்லாமல் ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா பல்லவிக்கு கார்த்தி நேரடியாக கால் பண்ணுறாரு. அப்போ பல்லவி சொல்கிறாங்க, சார் உங்ககிட்ட நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, நான் கண்டிப்பாக பாட வர மாட்டேன்னு, ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா சிதம்பரத்துக்காக ஒரு பாட்டும் பாடி கொடுத்துட்றாங்க தீபா. இதெல்லாம் கேள்விப்பட்ட கார்த்தி செமைய ஷாக் ஆகுறாரு. பல்லவி வந்து சிதம்பரத்துக்காக பாட போனாங்களா அப்படின்னு. பல்லவி கண்டிப்பாக இந்த மாதிரி ஆள் கிடையாது, ஏதோ ஒரு விஷயம் நமக்கு தெரியாமல் நடந்திருக்கு அப்படின்னு கார்த்தி யோசிக்கிறாரு.